கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் 191லேருந்து 200 கட் ஆஃபுக்குள்ளே வரக்கூடிய காலேஜோட லிஸ்ட் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க இந்த ஒரு கட் ஆஃப்ல இருந்தால் வந்து லிஸ்ட்டு போடுங்குறோம் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலாக நிறைய வந்து கட் ஆஃப் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் இதுவும் அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் 191லேருந்து 200 கட் ஆஃபுக்குள்ளே வரக்கூடிய காலேஜஸ் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் இந்த லிஸ்ட்டில் முதல்ல வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா மெப்கோ. ஸோ சிவகாசியில் இருக்கு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜ், ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ். பட் ஆனால் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து தரமாக கொடுக்கக்கூடிய காலேஜ், டவுட்டே கிடையாது. அண்ட் இங்கே தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4960. அண்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா லோயலா ஐ கேம். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த காலேஜ், இதுவுமே வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸான காலேஜ், ஓரளவு டீசென்டான காலேஜ் கூட சொல்லலாம். இது வந்து சென்னையிலே இருக்கக்கூடிய காலேஜுங்க. அண்ட் இதோட கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1450. அண்ட் இது ஃபாலோட் பை மீனாட்சி சுந்தரராஜன். ஸோ இதுவுமே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், நல்ல ஒரு காலேஜ் தான். ஓரளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸும் ஓரளவுக்கு கேம்பஸ் லைஃபும் இருக்கக்கூடிய காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்க வந்து நம்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1309. அண்ட் இது ஃபாலோட் பை ஒரு ஸ்ட்ரிக்டான காலேஜ், ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து திருவள்ளூரில் இருக்குது, ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டான காலேஜ். பட் ஆனால் சாப்பாடு வைஸ் தரமாக இருக்கும், உங்களுக்கு வந்து வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்ப 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 நல்லா தான் இருக்கும் காலேஜ், டவுட்டே கிடையாது. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1112. அண்ட் இது ஃபாலோட் பை வந்து ஒரு ஃபன்னான காலேஜ், ஒரு ஃப்ரீடம் எனக்கு வந்து வேணும், அட் த சேம் டைம் எனக்கு காலேஜ் லைஃபும் நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்ஆர்எம் சூஸ் பண்ணிங்கன்னா எஸ்ஆர்எம் வழியாமே தான் அடுத்த காலேஜ். ஸோ இங்கேயுமே வந்து நல்ல ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1422. அண்ட் இது ஃபாலோட் பை வந்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து சேலமில் இருக்குது. ஸோ சேலம் மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஒன் ஆஃப் தி ஃபேமஸான காலேஜ், டவுட்டே கிடையாது. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும், நிறைய ஃபாரின் எல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் நிறைய பேர் போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ட்ரைனிங் அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2618. அண்ட் இது ஃபாலோட் பை வந்து சவுத் ஜோனில் வரக்கூடிய ஒரு காலேஜ், நேஷனல் கோயில்பட்டி. ஸோ இந்த சவுத் ஜோனில் இருக்கீங்க, எனக்கு வந்து நல்ல காலேஜ் தேவைப்படும், ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல ரேங்கிங் இருக்கிற காலேஜ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நேஷனல் தான் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா சவுத் சைடு வந்து இருக்கிற காலேஜஸ் கம்மியாக. ஸோ அப்படிங்கிறபோது அந்த ஒரு ஜோனில் கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து ரொம்ப நல்ல காலேஜ். அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4962. அண்ட் இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் வரக்கூடிய காலேஜ் அப்படி பார்த்துட்டிங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜுங்க. அண்ட் இதுவுமே வந்து நல்ல ஒரு காலேஜ் தான், டவுட்டே கிடையாது. ஓரளவுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே இருக்க கோட் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2706. ஸோ ஓவராலாக இந்த லிஸ்ட்டில் இருக்க அத்தனை காலேஜுமே வந்து நல்ல காலேஜஸ் தான், டவுட்டே கிடையாது, தரமான காலேஜஸ் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு தேவையான காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் நான் வந்துட்டு சொன்ன எல்லா காலேஜஸும் 190 200 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து கட் ஆஃப் இருக்க காலேஜஸ் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தென், டாடா, பை பை, சி யூ.